ஆட்சிக்கு வந்த பிறகு நாடு முழுக்க இருக்கிற பொதுத்துறைகளை எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கி இருக்கிறார்கள். இந்த தேசத்தின் விடுதலைக்கு மட்டுமல்ல, இந்தியாவை நவீன இந்தியாவை செதுக்கிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த இந்த பொதுத்துறை, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ்காந்தி, இன்னும் சொல்லப்போன வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட 13 பொதுத்துறைகளை கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறைகள் 30 பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்த்து இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களை வஞ்சித்திருக்கிறார் என்று சொன்னார். 2 லட்சம் பேருக்கு வேலை வழங்கியிருக்கிறார்களா? இல்லை தோழர்களே, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கவில்லை. பிஎஸ்என்எல் நிறுவனத்திலே பணியாற்றிய 1 லட்சம் பேரை ஒரே நாளிலே எடுத்த மாபெரும் வந்து துரோகியா நம்முடைய மோடி அவர்கள். ஏன்னா அவர் ஏழை எளியவர்களை பற்றி கவலை இல்லை, அவர் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்கள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தகர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், தனியார் துறையானாலும் பொதுத்துறையானாலும் நாம் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அதிலே அமர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு